இன்றைய மன்னா யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஜோப் chapter 37:5. God's voice thunders in marvelous ways. He does great things beyond our understanding. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இன்றைக்கு நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கும் அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள எரிகோ தடையாக இருந்தது. எரிகோவை துதியினாலே கத்தர் விழப்பண்ணி எரிகோ பட்டணத்தை முறியடிக்கும்படி கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை செய்தார். அதன் பிறகு அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஆயி என்ற பட்டணம் தடையாக இருந்தது. கத்தர் ஆயி பட்டணத்தையும் முறியடித்து ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசுவாவுக்கு கிருபை செய்தார். இப்படியாக கத்தர் எரிகோ பட்டணத்துக்கும் ஆயி பட்டணத்துக்கும் செய்ததை கிபியோனியர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணினார்கள். அவர்களை யோசுவா ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலரோடு கூடியிருக்க இரக்கம் பாராட்டினான். இவ்வாறு கிபியோனியர்கள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதை எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது கிபியோனை சங்கரிக்க அவன் நினைத்தான். கிபியோன் பெரிய பட்டணமாயும் அதன் மனுஷரெல்லாம் பலசாலிகளாய் இருப்பதாலும் எருசலேமின் ராஜா பயந்து எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜாக்களுக்கு ஆட்களை அனுப்பி, நீங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். இப்படியாக எல்லா ராஜாக்களும் ஒன்று சேர்ந்து கிபியோனுக்கு எதிராக எழும்பி எல்லா சேனைகளோடு போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்திற்கு ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் எல்லா ராஜாக்களும் எங்களுக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இதனை கேள்விப்பட்ட யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கிபியோனுக்கு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கிபியோனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த அத்தனை பேரையும் கிபியோனிலே மகாசங்காரமாய் அடங்கடித்து அவர்களை துரத்தி முறியடித்தான். அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு முன்பாக ஓடி போகையில் அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே யோசுவா ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டுமட்டாக சூரியனும் சந்திரனும் தருத்து நிற்க கர்த்தரை நோக்கி அவன் பேசினான். அதன் பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் தருத்து நில்லுங்கள் என்றான். அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. கர்த்தர் அவ்வளவாக இஸ்ரவேலருக்காக அவருடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நினைத்து கூட பார்க்க முடியாத வண்ணமாய்
கிரகிக்க கூடாத வகையில் யுத்தம் பண்ணினார். இந்த காரியங்களை யோசுவா 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்கள் சத்ருவோடு யுத்தம் பண்ணி உங்கள் வாழ்வில் ஜெயத்தை தருவேன் என்று இந்த நாளிலே வாக்குரைக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் கூட்டம் கூடி விரோதமாக எழும்புகிறார்களே என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்களுக்காக யார் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் கிரகிக்க முடியாத அளவு மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஒரு யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நடு வானத்தில் நிற்க செய்து எதிரிகளை சங்கரிக்கும்படிக்கு பெரிய அற்புதத்தை செய்தவர் இன்று உன் வாழ்விலும் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளி விட்டால் அவர் யாரை கொண்டாயிலும் எதை கொண்டாயிலும் அவர்களுக்கு கிரகிக்க முடியாத அளவு அற்புதத்தை செய்வார். ஆகவே கவலைப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன்.